முக்கிய செய்திகள். உதவி வன பாதுகாவலர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 9 பேருக்கும், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் உதவி பொறியாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 48 பேருக்கும் பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். ஒவ்வொரு போட்டியின் முடிவிலும் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுடன் நிறைய விவாதிப்பேன் என்று செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா அவர்கள் தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் நிலத்தில் ஏற்பட்ட திடீர் பிளவிற்கு நில அதிர்வு காரணமில்லை என்று புவியியல் துறையினர் நடத்திய முதல்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. சேத்துப்பட்டில் 16 மீட்டர் ஆழத்தில் மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றது. ஆந்திரா மற்றும் ஒடிசாவிற்கு இடைப்பட்ட வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. செஸ் ஒலிம்பியட் ஆடவர் மற்றும் மகளிர் அணியில் தங்கப்பதக்கம் வென்று சென்னை திரும்பிய பிரக்ஞானந்தா மற்றும் வைசாலிக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 56,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 98 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திருப்பதியில் சிறப்பு தோஷ நிவாரண சாந்தி யாகம் நடைபெற்றது. மேலும் கோவில் முழுவதும் புனித நீர் தெளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த உடற்பயிற்சியாளர் ஸ்பெயின் செல்வதற்காக 2 லட்சத்திற்கான கசோலியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இந்திய கூட்டணி உருவாக முக்கிய காரணமாக இருந்தவர் சீதாராம் யெச்சூரி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் பாலஸ்தீன அதிபரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்தார். இந்தியாவில் மின்னணுவியல் துறையில் அடுத்த 6 ஆண்டுகளில் 60 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை எழும்பூர் கண்ணப்பர் திடல் அருகே 114 குடும்பங்களுக்கு வீடுகளை ஒதுக்கி ஆணை வழங்கினார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்கள் மீது அதிக அளவில் அபராதம் விதிப்பதை தடுக்கவும் மீனவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். திருப்பதிக்கு நெய் சப்ளை செய்த திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஃபோர்டு நிறுவனத்தின் மனுவை பரிசீலனை செய்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலை உருவாக்குவதன் மூலம் வெள்ள பாதிப்பை குறைக்கலாம் என்று தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கருத்து தெரிவித்துள்ளது. அரசின் திட்டங்களை கண்காணிக்கவும் செயல்படுத்தவும் மாவட்ட வாரியாக ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சட்ட பல்கலைக்கழகத்தின் 14வது பட்டமளிப்பு விழா வருகின்ற 29ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமிய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் இடம்பெற்றுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 3 கூடுதல் நீதிபதிகள் பதவியேற்றனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் சீதாராம் யெச்சூரி அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஆன்லைன் பயணச்சீட்டு முன்பதிவு திட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட TNSTC இணையதளம் கைபேசி செயலியினை போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார். திருமண உதவி திட்டங்களுக்காக 48 கோடி ரூபாய் மதிப்பில் 16 கிலோ தங்கம் கொள்முதல் செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழனி கிரிவல பாதையில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டதாக அரசு தரப்பில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை சார்பில் 15 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். கொடைக்கானலில் 300 அடி நீளத்திற்கு நிலவெடிப்பு ஏற்பட்டதை பற்றி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தொழில் நெறி அனுபவத்தை வழங்கும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட 8 வார பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள இதுவரை 500 பள்ளிகளைச் சேர்ந்த 11,000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியினர் பதிவு செய்துள்ளதாக சென்னை ஐஐடி தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உதவி பொறியாளர் பணியிடத்திற்கு தேர்வான 48 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தஞ்சை சேலம் மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டல் பூங்காக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் லால்குடி அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செஸ் ஒலிம்பியாட்டில் தங்கம் என்று சாதனை படைத்த இந்திய டீமிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோவையில் மைல்கல் முதல் மாதம்பட்டி வரை 11.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் புறவழிச்சாலையின் பணியானது வருகின்ற ஜனவரியில் முடியும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.